ஆ, ரெடியா? அடிக்கப் போறேன். பார்த்துக்குங்க நல்லா. ஐயோ! என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க? டே, இந்த புறா. ஐயோ, இந்த அநியாயத்தை யாரும் கேட்க மாட்டீங்களா? பாவி பசங்க என் பானையை உடைச்சிட்டாங்களே. யாரா உடைச்சது? நீங்க உடைச்சியா? நீங்க தானே உடைச்சது. எதுதா பேசுற? ஏண்டா உங்களுக்கு விளையாடு நடுவதை கிடைச்சதா? பொட்டல போய் விடக்கூடாது. சின்ன பசங்களா பாருங்க, இவங்க தான் இருந்த ஒரு மண் பானையும் போயிட்டேன். அட பாவீங்களா? நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. இவங்க எப்படி கடை சொல்ல மாட்டாங்க. குடுக்கறத குடுத்தா தானா ஒத்துக்குருவாங்க. மூஞ்ச பாரு, போரிக்கி பசங்க. சத்தம் போடாத. நீ தானே உடைச்ச? இங்க பாத்து சொல்லு, நீ தானே உடைச்ச? அம்மனே, ஓடுங்கடா ஓடுங்கடா. ஏமா, அது வந்து என்ன? ஏன் தம்பி, அவனுங்களை விட்டுட்டீங்களா? இப்ப என் பானைக்கு என்ன வழி? சின்ன பசங்க தெரியாம உடைச்சதா போனா போது விட்டுருங்க. இந்தாங்க ஒரு பானைக்கு ரெண்டு பானை வாங்கிக்கங்க. ஆமா, அவருக்கு உடைச்ச பானைக்கு நீங்க ஏன் காசு குடுக்குறீங்க? அட காசு என்னங்க காசு? எனக்கு நீங்க தங்கச்சி அக்கா இருந்தா காசு கொடுக்க மாட்டேன்னா? அது மாதிரி நினைச்சு வச்சுக்கோங்க. மகராசா, நீங்க நல்லா இருக்கணும். ஏலே, என் பானையை உடைச்சவன் கையில பாம்பு புடுங்க. அட ஏங்க திட்டுறீங்க? அதான் காசு கொடுத்தாச்சுல, போங்க. நான் வரேன். சரிங்க, இந்தாங்கண்ணே ஒரு வெத்தலா கொடுங்க. ஏன் தம்பி, அந்த அம்மா குடத்த உடைச்சு புட்டீங்களே? பாத்துட்டீங்களா? கொடுங்க. அது ஒண்ணு இல்லைண்ணே, ரோட்ல வந்துகிட்டு இருந்தேன். பசங்க எல்லாம் ரொம்ப பிரியப்பட்டு அண்ணன் கிட்டிப்புல கத்து கொடுங்க. நான் இங்க அதான் வாங்கி ஒரு அடி அடிச்சேன். அண்ணன் போட்ட போட்ல பான காலி. ஏன்பா, உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா ரெண்டு பிள்ளைக்கு தகப்பன் ஆயிருப்ப. உன் தகுதிக்கும் தராதரத்துக்கும் இவங்க கூட போய் விளையாடலாமா? நான் இங்கே போறேன், அவங்க தான் கூப்பிடுறாங்க. போல தான் திட்டுவாங்க. ஆமா, உங்க அப்பா தான் சிங்கப்பூர்ல இருந்து நிறைய சம்பாதிச்சு அந்த கொட்டுறாரு. ஏன் இன்னொன்னுக்கு கல்யாணம் பண்ணாம இருக்காங்க? எங்க அப்பாவை தான் கேட்கணும். ஒருவேளை உனக்கு சிங்கப்பூர்லயே பொண்ணு பாக்குறாரு என்னவோ? அப்புறம் இங்க இருக்கிற பட்டிகர பண்ண கடை சொல்றீங்க? நமக்கெல்லாம் சும்மா ஸ்டைல இங்கிலீஷ் பேசிக்கிட்டு பொண்ணு லட்டு மாதிரி இருக்கணும். அது மாதிரி கிடைக்குமா? நமக்கெல்லாம் பொண்ணு சிங்கப்பூர் மலேசியா தான். என்ன மாமா, அத நீ சொல்லிட்ட போதுமா? உன்ன மாதிரி பட்டி காட்டான சிங்கப்பூர் காரி சீந்து வாடா. என்னமோ உன கட்டிக்க இந்த ஊர் பொண்ணெல்லாம் தவம் இருக்கிற மாதிரி சொல்றிய. அம்மன் யாரு? பக்கவாத்தியமா? ஏய், தவ இருந்தா மட்டும் நான் கிடைச்சிருவனா? இந்த ஊர்லயே டாஸ் பூஸ் இங்கிலீஷ் பேசுற யாரு? ஐ ஆம் ஒன்லி மேன், யூ நோ யூ டோன்ட் நோ. உனக்கு இங்கிலீஷ் தெரியாதே? ஆமா, உனக்கு தான் நிச்சயம் ஆயிருச்சு. கல்யாண பொண்ணு இங்க வந்த சைட் அடிக்கவா? இல்ல இல்ல, இது சாமா வந்திருப்ப. அண்ணே, ஒட்ட போட்டிருக்கா? இருக்குமா, இந்தா இருங்க காசு தரேன். இரு, அங்க வாங்காதீங்க, காசு நான் தரேன். என்ன மாமா, பொட்டு வாங்கி கொடுத்து செய்முறையை சரி கட்டிடலான்னு பாக்குறீங்களா? சச்சா, கல்யாண பொண்ணாச்சான்னு வாங்கி கொடுத்தேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத, செய்முறை எதுவுமே குறையாது. அப்ப நான் வரேன் மாமா. ஆமா காமாச்சி, உனக்கு பாத்துக்கிற மாப்பிளைக்கு முன்னால மூணு பல்லு இல்லைன்னு சொன்னாங்களே, உண்மைதானா? குருவே, சிசியனுக்கு ஒரு சந்தேகம். உங்களை மாதிரி சாமியார்கள்லாம் ஏன் புலித்தோல் மேல உட்கார்றாங்க? புலி மேல உட்கார்ந்தா கடிச்சு போடும்னு புலி தோல் மேல உட்கார்ந்துட்டு இருக்கானுங்கடா. இன்னும் சில பேர் மான் தோல்ல உட்கார, அது எதுக்கு? மான் மேல ஏறி உட்கார்ந்தா முட்டி போடும், இல்லனா கீழே தள்ளி விட்டு ஓடி போயிரும்டா. நாய் தோல்ல உட்காரலாம், அது ரொம்ப நன்றி உள்ளது, அது நமக்கு ஆகாது. எப்பவுமே வைத்தியர் கட்டியும் கடவுள் கட்டியும் மந்திரவாதி கட்டியும் பொய்யே சொல்லக்கூடாது. அடப்பாவி, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பூசாரி மத்தவங்கள பொய் சொல்ல வேணாங்கிறான். ஏய் நாயே, நாயே, என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற, எப்படி நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்டா. நான் உனக்கு என்ன அவ்வளவு? நான் உங்களை பத்தி ஒண்ணுமே நினைக்கலங்க. நான் செவனேன்னு உட்கார்ந்துருக்கேன். உட்கார்றது வந்திருக்கிற பொண்ணுக்கு என்னன்னு பார்த்து சொல்லுவியா? அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க. ஏயா, அவன் அடிக்கிறத நிறுத்தவும் மாட்டியா? நீ பொத்திட்டு அங்கேயே உட்காரியா? நான் எதுக்காக அவனை அடிக்கிறேன், அவன் என்ன நினைச்சாங்கிறது எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும். ஜனங்களுக்கும் தெரியும். அப்படி சொல்ற குள்ள முனி, நீ முக்கால் உணர்ந்த முனி வேண்டா. இவன் முக்காலா, இருக்கிற கால் கூட இல்ல. மறக்கலையா? விஷயத்துக்கு வாங்கய்யா. வரலாம் முடியாதே, நீ சொல்லுப்பா. பொண்ணு கல்யாண பொண்ணுங்க, நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் ஏற்பாடாயிடுச்சு. ரெண்டு நாளைக்கு முந்தி ரெண்டாம் ஆட்டம் சினிமா பாத்துட்டு வந்தா, அதுல இருந்து முறைக்கிறா சிரிக்கிறா மொழி மொழின்னு முடிக்கிறா, ஒண்ணுமே புரியலீங்க. ஏ அடா, ஏ காளி, ஏ நீலி, சொல்லு, போய் போயிரு, போய் போயிரு. சாப்பாடு அதுக்கு அந்த வீட்டுக்கார, நீ என்ன இந்த வீட்டு மாப்பிள்ளையா, நடராத்திரி கதவு தட்டுறன்னு பலாறுன்னு கிணத்துல விட்டான். எனக்கு பயங்கரமா கோவம் வந்துடுச்சு. டபக்குன்னு கத்தி காமிச்சேன், ஸ்வைனட்டு வந்து குண்டான கையில குடுத்துட்டான்.
அப்படி டீஜென்டா வாங்கிட்டு வந்ததுதான் இது. இதுக்கு பேர் டீஜென்ட். நடராத்திரில தூங்கிட்டு இருக்க எல்பி கத்தியை காமிச்சு போக்கிரத்தனம் பண்ணி கொண்டு வந்திருக்கான். அப்பா இவ என்ன காந்தி தாத்தா வளர்த்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா? விடுங்கட, பசிக்கும் போது மனுஷனுக்கு திங்கிறதுக்கு சோறு வேணும். அது எப்படி வந்ததுன்னா பார்க்க கூடாது. அண்ணலட்சுமி பழிக்காத, தூங்கும் போது கண்ணை குத்திடும். சரி அண்ணலட்சுமி பழிக்க வேண்டாம், நீங்களே முழுங்க. உனக்கு வேணாமா? எனக்கு வேண்டாம். அப்ப எங்களுக்கு வேணாம். போடா, நீ போடா, அங்க இருந்து போடா, நீ இருந்து போடா, அதுக்கு அப்புறமும் போடா. எங்க வேணா போடா. என்னடா கேக்குறது? ஷட் அப். ரொம்ப நல்லதா போச்சு, சுவேரத்துக்கு பத்தாது, நானே தின்னுக்கிறேன். ஏண்டா கத்தியை காட்டி சோறு வாங்குற முடிவு பண்ணிட்ட? கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்லிருக்கலாம்ல, அதுக்கு தனி கத்தி காட்டையா? உனக்கு ரொம்ப ஏத்தந்தான். அதி ஏய் அதி என்னடா ஏய் ஏன் ஓடுற? ஓடுறா? ஷூஸ் சத்தம் போடாத. ஐயோ கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி நீங்க போங்க, நான் கண்டுபிடிச்சேன். ஒண்ணு ரெண்டு இருபத்தஞ்சு முப்பத்தாறு ஐம்பத்தஞ்சு பட்டரு கண்ணாமூச்சி ஆடுற வயசாடா இது. சின்ன வயசுல என்னால விளையாட முடியல, இப்ப விளையாடுறேன். உனக்கு என்ன போறாம? எனக்கு என்னடா போறாம? நீ பளிங்காடு பாண்டியாடு, வண்டி எடுக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகுன்றான். எங்க போறது? உழைக்கிறதையும் உழைக்கிறதையும் இங்க பண்ண வேண்டியதுதான். உனக்கு என்ன வேலை தெரியும் இங்க பொழைக்கிறது? தெரிஞ்ச வேலையை விட்டாச்சு, இப்ப எல்லா வேலையும் தெரிஞ்சு கொண்டேதான். இந்த ஊர்ல ஒரு டாக்டர் தேவையா? சீக்கிரம் படி. டாக்டர் ஆதி ஐஏஎஸ். அடேங்கப்பா. அப்ப நீ சரக்கு வாங்கிட்டியா? அடுத்தவங்க வீடு மரியாதை கெட்டு போயிடும், அப்பங்க யாருக்கும் தெரியாம கூடு. சரி அப்படியா? திடீர்னு மாப்பிள்ளை விட்டாங்களே. ஊருகா வந்துருச்சு. டொமாட்டா ஊருகா? இது டொமாட்டோ இல்ல, எலுமிச்ச ஊருகா. அடிக்காதானுங்க. இப்படி நான் சிரிச்சு பல வருஷங்கள் ஆச்சு, உங்களாலதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். எனக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு நாங்க உயிரோட இருக்கிறதுக்கும் இந்த சந்தோஷத்துக்கு காரணமே நீங்க தான். என்னங்க? கொஞ்சம் தண்ணி வேணும். இப்பதானே கொண்டு வந்து வச்சேன். நானே குடிச்சிட்டேன். எனக்கு குடிப்பழக்கம் கிடையாது. குடிக்கிற காசு சேர்த்து வச்சா எவ்வளவு நல்லது பண்ணலாம். அதனாலதான் அனாத குழந்தைங்களுக்கு புக்கு, கோயில ஏழைங்களுக்கு அன்னதானம் என்னால பண்ண முடியுது. ஐயோ இன்னைக்கு சனிக்கிழமை, என்னால கோயில் கூட போக முடியல. ஸ்டாப் ப்ளீஸ். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? நேத்து நடுவழியில வண்டி நின்னு போச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு நிமிஷம் கண்ண மூடி கடவுள் நினைச்சு ஜபம் பண்ண, உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது. உனக்கு வேணுங்களுக்கு ஏதோ ஆபத்து, போ போன்னு ஏதோ என்ன தள்ளுது. அப்புறம் நடந்ததெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. இங்க வந்து விஷ சாப்பாடு எடுத்து போய் அப்பன்னு கொடுத்த அப்புறம் தான் என் மனசு நிம்மதியாச்சு. அப்படின்னா உங்க அப்பாவை கொல்ல பாத்தீங்களா? ஸ்மார்ட் பாய். வண்டி ஸ்டார்ட் ஆயிச்சுடா. அப்பாடா சூப்பரா. டேய் நீ வண்டில ஏறு, நான் போய் அப்பா கூட்டிட்டு வரேன். எவனா அவன் விட்டு ஆள் மேல ஏத்துற போல.